அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா நார்மலாக எர்த்திங் எர்த்திங்னாவே ஒரு வீட்லையோ இல்லை எங்கேயோ இண்டஸ்ட்ரியிலேயே எல்லாத்துக்குமே ஒரு எர்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த எர்த்தோடது என்னன்னாக்க ஹை கரண்ட் லீக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அரஸ்ட் பண்ணுறதுக்கும் ரோ ரெஸ்டன்ஸ் பார்த்து அப்படிமாங்க இது வேலை அதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலாருக்கு நம்ம ஏசி எர்த்திங் டிசி எர்த்திங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எர்த்திங் பண்ணியாகணும் கம்பல்சரிங்க சோலார் ஆன் கிரிட்டு போட்டாலும் சரிங்க ஆஃப் கிரிட்டு போட்டாலும் சரிங்க ஆஃப் கிரிட்டு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னாக்க யூஸ் பண்ண வேண்டியது எர்த்திங் மெயினாக டிசி எர்த்திங் வந்து கம்பல்சரி வந்து பண்ணியாகணும் ஏசி எர்த்தி பில்டிங்கில் இருந்துச்சுனாக்கா அவங்க எது போட்டிருந்தாங்கனாக்கா அதிலே கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நெசசரி நம்ம வந்து வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கிரிட்ட பொறுத்தவரை நம்ம போடும்போது சோலார் ஏசி ஏசிங் லைட்டிங் அரஸ்ட் இது மூணுமே வந்து இம்பார்ட்டண்டாக பற்றி அடுத்த வீடியோ போடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சோலாருக்கு ஏசி ஏசிங் எப்படி என்ன முக்கியத்துவம் கொடுக்குது அதை எப்படி பண்ணணும் சோலார் பவர் பிளான் போட்டாக அது எத்தனை மீட்டர் சூஸ் பண்ணி என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை வந்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுமாரி லைவாக நாங்கள் என்ன பண்ணுறோம் டேரெக்டாக ஒர்க் பண்ணுறது மட்டுமே தான் நாங்கள் வீடியோவாக எடுத்து மேக் பண்ணி போட்டுருக்கோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சுங்க நம்ம போடுற வீடியோ எது வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் அதேமாரி நம்ம செய்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்று இல்லை செய்கிறது தான் வந்து வீடியோவாக எடுத்து மேக் பண்ணி போட்டுவிட்ருக்கோம் அதனால் லைவாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் செய்கிற வேலையை வந்து லைவாக வந்து வீடியோ எடுத்து போடுங்க அதில் லோடு கொடுத்துல ஆன் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சைட்டில் கஸ்டமர் பிளேஸில் போய் வச்சு நம்ம வீடியோ எடுத்தோ அதை டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டுருக்க முடியாது ஃபைனலாக ஒர்க் முடிச்சுட்டு தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் அதாவது எடுத்துராடி யமனை வெல்லு அப்படிம்பாங்க யமன்னாக்க நம்ம வந்து ஒரு கரண்ட் சாக்கிலேருந்து நம்மளை காப்பாற்றி உயிரை போக்காமல் இருக்கிறது அது எடுத்துராடி யமனே வெல்லும் அப்படிம்பாங்க இது எங்கெல்லாம் வசனங்கள் எழுதிருப்பாங்கன்னா ஈவிஆத்துலாம் எங்கெங்க பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துராடி யமனே வெல்லும் அப்படிங்கிற வசனங்கள் எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மீட்ரு எடுத்திங்க ராடு யூஸ் பண்றோம் சோலார் எடுத்திங்க ரெண்டு மீட்ரு எடுத்திங்க ராடு காப்பர் பாண்டடே எடுத்து எடுத்திங்க அது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு எம்எம் அந்த ராடோட டயா டோட்டலா ரெண்டு மீட்ரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி பக்கம் நீலம் பண்ணிட்டாங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழி எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா மூணு அடிக்கு மூன்று அடி குழி தோண்டிங்க மறுபடியும் ஒரு ரெண்டு அடிக்கு ஒன்றரை அடி பக்கம் அந்த அந்த பைப்பை வச்சு உள்ளே இறக்கி எடுத்திருக்காங்க அடுத்தது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காப்பர் ராடை வந்து உள்ளே இறக்கிங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா எர்த்திங் ராடு ரெண்டு மீட்ரு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மீட்ரு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதில்ல சோலாரை பொறுத்தவரில் மினிமம் எர்த்திங்னாவே நீங்கள் ஏசி எர்த்திங் டிசி எர்த்திங் எது பண்ணாலுமே மினிமம் ரெண்டு மீட்ரு எடுத்து குறையாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எறுத்து கம்பியோ எடுத்து பைப்போ நீங்கள் என்ன ராடு என்ன மெட்டிரியல் யூஸ் பண்ணுறீங்களோ மினிமம் ரெண்டு மீட்ருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் இருக்குது ராட் டைப்பில் எர்த்திங் பண்ணலாம் பைப் டைப்பில் பண்ணலாம் பிளேட் டைப்பில் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி மாதிரி நிறையா எர்த்திங் டைப் இருக்குது இருக்குது அதை நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறேன் நீங்கள் அதை ஸ்டடி பண்ணுங்க படித்தா உங்களுக்கு புரியும் ரெண்டாவது இப்போ மூணு அடி குழி தோண்டிங்க அதுக்கப்புறம் ஒரு அடி ஒன்றரை அடிக்கு உள்ள பைப் அடித்து இறக்கி குழி ஆக்கியாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா அதில் உள்ள உள்ள மண் இது காம்பவுண்ட் செவருக்குள்ளே சிமெண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க அதை உடச்சி தான் இப்போ குழி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் காப்பர் கம்பி மேலேருந்து எர்த்தி கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒயரெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா சோலார் பவர் பிளான்ட்டுங்கிறது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறனால காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனாக்கா கிரவுண்ட் எர்த்திங்கோட காம்பவுண்டு அந்த கிரவுண்ட் எர்த்திங்கில் வந்து நார்மலாக வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போலாம் கறிக்கொட்டை உப்பு இதெல்லாம் போடணும் அப்படிம்பாங்க உப்பு மணல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு அந்த காண்டக்ட் எப்பயுமே எடுத்திங்க காண்டிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா லோ ரெசிடன்ஸ் பாத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல க உப்பு கறிக்கொட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எர்த்திங் யூஸ் பண்ணுறது எதுக்குனாக்க ஹை கரண்ட் லீக்கேஜ் ஓவர் கரண்ட் லீக்கேஜுக்காக தான் இந்த இடத்துல பண்ணுவோம் இது லூக்கேஜ் எங்கே ஆகுதோ அது கிரௌண்டுக்குள்ளே உடனே போகணும் அதுக்காக லோ ரெசிடன்ஸ் பாத் எங்கே இருக்கோ அங்கே உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் அதனால் இது வந்து இருபத்தஞ்சு கிலோ மூட்டாங்க இருபத்தஞ்சு கிலோ ரெண்டு மீட்டர்னாவே மேக்ஸிமம் இருபத்தஞ்சு கிலோ நாங்கள் மூணு மீட்டர் போடுவோம் அதுக்கு ஐம்பது கிலோ வரும் இந்த இடத்துல ரெண்டு மீட்டர் எர்த்திங் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு மீட்டர் எர்த்தி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னாங்க்ரீட்டு கீழே ஃப்ளோரிங் ரொம்ப ஒன்று இறங்காது அப்படிங்கிறதுனால ரெண்டு மீட்டர் வந்து மேக்ஸிமம் ரெண்டு மீட்டர் அதில் நாங்கள் போகிறதுக்கு குறை கம்பல்சரி ரெண்டு மீட்டர் போட்டுருவோம் அடுத்த மூணு மீட்டர் நெசரி அந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது இதுதான் அதோட ராடுங்க காப்பர் பாண்டடு ராடு பதினெட்டு எம்எம் அந்த ராடு ரெண்டு மீட்டர் ராடுங்க இதில் போட்டிருக்கிறது அதே மாதிரி இருபத்தஞ்சு கிலோ எர்த்திங் சும்மா அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுல எர்த்திங் கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ அதில் ஒன்றும் கிடையாதுங்க கறி உப்பு கொட்டை உப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அதை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து நம்ம இது ரெடிமேடாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கிடைக்குது சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு மாதிரி செங்கல் கலரில் கொடுப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணுறதுல நம்ம இந்த பிளாக் கலரில் கறி கொட்டை உப்பு ப்ளஸ் வந்து மணல் அதில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க அதை தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ கொட்டும்போது பாருங்கள் குழிக்குள்ளே கொட்டும் அது எப்படி உள்ளே இறக்குற அப்படிங்கிறது இதுதான் அந்த ராடுங்க ரெண்டு மீட்டர் எடுத்திங்கிற ஆடு இதை ஃபுல்லாக உள்ளே இறக்கணும் மாதிரி ரெண்டு மீட்டருக்கும் குழி எடுத்து எர்த்திங்கிற ஆடு உள்ளே இறக்கக்கூடாது மெயினாக ரெண்டு மீட்டருக்கும் ரெண்டு மீட்டர் ஃபுல்லாக குழி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங்கிற ஆடு எப்போதுமே இறக்கக்கூடாதுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இருக்கிற ரெண்டு மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு அடி அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு நாலடிக்கு ஃபுல்லாக குழி எடுத்துடணும் நாலு அடி குழி எடுத்துட்டு ரெண்டரை அடி உள்ளே அடித்து இறக்கணும் எதனால் அடித்து இறக்குனாக்க அப்போ தான் எர்த்திங் நல்லா நீங்கள் பாஞ்சொடனே டக்குன்னு வந்து கிரீப்பாக கிரவுண்டில் போய் பிடிக்கும் ஏன்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டியோ போய் பாருங்கள் இறுக்கி பிடிச்சிங்கன்னா உடனே உங்களை அப்சர்வ் பண்ணிடும் அந்த கரண்ட்டு வந்து பிடிச்சி எழுத்துடும் அப்படின்னாக்க லைட்டாக நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து விட்டுரும் அதனால் இறுக்கி பிடிச்சிங்கன்னா தான் உங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணி உள்ளே இழுக்க அதனால் எலக்ட்ரிசிட்டி எப்போதுமே போய் இறுக்கி பிடிச்சி உடனே செக் பண்ணக்கூடாது இன்னும் உள்ளங்கையில வந்து டச் பண்ணால் உங்களுக்கு நச்சோடனே இருக்காது அதை இக்கி பிடிக்கும்போது அது ஃபுல்லாக இறக்கிக்கும் பாருங்க அந்த ராடு வந்து இப்போ உள்ளே இறக்கிற பார்த்தீங்களா இதுதான் இந்த கேப் ஃபுல்லாக உள்ளே அடிச்சு இறக்குறோம் இப்போ ரெண்டு ரெண்டு அடி வெளியில் இருக்குங்களா அதை ஃபுல்லாக அடித்து இறக்கும் அடித்து இறக்கி தான் உள்ளே இருக்கு அதனால தான் அப்போ தான் கிரவுண்டில் போய் உடனே உங்களுக்கு லீக்கேஜ் கரண்ட் வந்து அப்சர்வ் ஆகும் நீங்கள் ஃபுல்லாக இப்போ ரெண்டு மீட்டருக்கும் ஆறு அடி ஏழு அடி குழி தோண்டி ஃபுல்லாக மண்ணையும் மணலையும் கறி போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கனாக்கா அது போட்டு யூஸ் கிடையாது கிரவுண்டு பார்த்திங்கிட்டு அதாவது லோ ரெசிடென்ஸ் பார்த்து கிடைக்காது மெயினாக கிடைச்சாலுமே அது கிரவுண்டு எடுத்துக்காது எங்கே லோ ரெசிடென்ஸ் பார்த்தோ அங்கே தான் போகும் ஃபுல்லாக பாருங்கள் அடித்து ஃபுல்லாக நல்லா இறக்கணும் அந்த ரெண்டு மீட்டர் அந்த ரெண்டு மீட்டரில் நம்ம நாலு அடிக்கு எடுத்துட்டு பாக்கி ரெண்டு அடி பக்கம் இருக்கு அந்த ரெண்டு அடி அடிச்சு உள்ள உள்ளே உள்ள போது தான் அந்த எர்த்திங் வந்து நல்லா கிடைக்கும் கிளியரா கிடைக்கும் வந்து போட்டு நீங்க மறுநாளே உடனே செக் பண்ணலாம் நீங்க போட்டு எது வேணாலும் செக் பண்ணலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தாராளமாக கறி கொட்டை தான் இது வெறும் வேற ஒன்றும் கிடையாதுங்க கறி கொட்டை உப்பு தாங்க நார்மல் கெமிக்கல் பவுடர் நீங்கள் கொட்டினா புழுதி மாதிரி பறக்கும் மூக்கு வைக்க ஏறும் அப்படியே பவுடர் நைஸாக இருக்கு இது அப்படி கிடையாதுங்க ஃபுல்லாக நார்மலாக கறி கொட்டை நம்ம இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தோன்னாக்க இந்த இயற்கை உரம் கொடுப்பாங்களா அது மாதிரியே இருக்கும் நார்மலாக மண்புழு உரம் கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கறி கொட்டை உப்பு இதில் இருக்கிறது பூராமே அவ்வளோதான் கெமிக்கலுங்கிறது நீங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல எர்த்திங் கிடைக்கும் நீங்கள் போட்டு உடனே போறீங்க நல்ல உடனே எர்த்திங் கிடைக்கும் போட்டு ரெடி கேட்கணும் ரெடி காம்பினென்ட் இந்த காம்பினுட் எர்த்திங் காம்பினண்ட் கிடைக்கிறது நல்லா சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு எரித்திங்க எதுக்குமே அதனால் கம்பல்சரி நீங்கள் எர்த்து பண்ணால் சோலார் பவர் பிளான்ட் போடும்போது ஒரு மீட்ரு போட்டாங்கன்னா போட அப்சர்வ் பண்ணாதீங்க ரெண்டு மீட்ரு போடுங்கன்னு சொல்லுங்கள் அப்போ தான் எர்த்திங் ப்ரோஜனம் அது போட்டும் யூஸாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ரெண்டு மீட்ரு ஃபீல்டில் எப்படி நீங்கள் பைப்பில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஜிஐ பை ஜிஐயில் இருக்குது ஜிஐயில் இருக்குது நாங்கள் காப்பர் மாடுன்னு போட்டுக்கோனாக்க கஸ்டமர் கேட்டாங்க ஜிஐ வேணுமா சார் எங்களுக்கு எது கஸ்டமைஸோ கஸ்டமரோட அதுதான் நாங்கள் போட்டு கொடுப்போம் எங்களை பொறுத்தவரை அதனால் இந்த இடத்துல காப்பர் பாண்டட் பதினெட்டு எம்எம் அந்த ராடோட டயா திக்னஸ் இருக்கும் அது இருபத்தஞ்சு கிலோ கெமிக்கல் பாண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஏசிக்கு தனியாக டிசிக்கு தனியாக எர்த்திங் போடணுங்க மெயினாக ஏசி எர்த்திங் டிசி எர்த்திங் நாங்கள் கொடுத்துருக்கறது காப்பர் கம்பி கேஜி கம்பி தான் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் மெயினாக எடுத்துக்கினாவே நாங்கள் ஒயரெல்லாம் போட போகல சிக்ஸ் ஸ்கொயராம் போடுங்க டென் ஸ்கொயரம் அலுமினியத்தில் போடுவாங்க அதெல்லாம் போடுறதே கிடையாது காப்பரில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க காப்பர் ஒயர் அந்த காப்பர் ஒயர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனெல்லாம் முடிச்சு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு கண்டினியூவாக இந்த பேனல் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் வரும்போது அப்படிங்கும்போது இந்த எர்த்தும் அந்த முப்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் உங்களுக்கு லைஃப் வரணும் அதே மாதிரி நீங்க சம்மர் நாளில் இதுக்கு தண்ணி கொடுக்கணும் தண்ணி உள்ள ஊற்றினா தான் அந்த கிராவிட்டி உங்களுக்கு கிடைக்கும் எர்த்திங் எப்போ ஆகும் எப்போ லீக்கேஜ் கரண்ட் ஆகும் நம்ம சொல்ல முடியாதுங்க அதனால இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே போட்டிருக்கிறது எல்லாமே டிசி டிசி பாக்ஸ் போட்டிருக்கோம் அதில் லைட் அதுல வந்து எஸ்டிபி யூஸ் பண்ணி தான் கேஸ் ஏதோ உங்களுக்கு வந்து எஸ்டிபி மூலிமா லீக்கேஜ் ஏதோ ஆணுச்சுனா எஸ்டிபி ஓப்பன் ஆகி உங்களுக்கு பேனல் சைடோ பேட்டரி சைடோ இன்வெர்ட்டர் சைடோ சேஃப்டி பண்ணி விட்ருவோம் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகாது பாருங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் ஃபுல்லாக உள்ளே இறக்கிங்க தண்ணி நல்லா ஊற்றி உள்ளே வச்சிட்டோம் தண்ணியை உள்ளே ஊற்றி இது ஃபுல்லாக நல்லா பேக் பண்ணி நீட்டாக தண்ணி மறுபடியும் ஃபியூச்சரில் கஸ்டமர் ஊற்றுற மாதிரி பண்ணி கொடுத்துருப்போம் அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் பாருங்கள் சோலாரை பொறுத்தளவில் எர்த்திங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் நார்மலாக ஆன்க்ரீட்டு போட்டீங்கன்னா சைடு விசிட்டிங் டிஎன்இபில்லாம் வருவாங்க ஏசி எர்த்திங் டிசி எர்த்திங் அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கெல்லாம் செக் பண்ணி தான் பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு மீட்ரு மீட்ரு எர்த்திங் வந்து நீங்கள் நாட் எங்கேயுமே எர்த்திங் வந்து போடுறதா வேஸ்ட் அது ஒரு மீட்ரு எதுக்கு போடுறீங்க போடாமல் இருக்கலாம் அந்த ஒரு மீட்டரில் வந்து மூணு அடி தாங்க மூணு அடியில் வந்து மேலே கிரவுண்டு எப்போதுமே உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்காது கிரவுண்டுக்குள்ளே மூணு அடிக்கு கீழே நீங்க இறக்கணும் மட்டும்தான் நல்ல டைட்டு கிடைக்கும் எர்த்திங் நல்லா கிளியராக கிடைக்கும் அதனால தான் நாங்கள் யூஸ் பண்றது மேக்ஸிமம் ரெண்டு மீட்டருங்க அது பைப் எர்த்திங்காக இருந்தாலும் சரி ராடு எர்த்திங்காக இருந்தாலும் சரி பிளைட் எர்த்திங்காக இருந்தாலும் சரி ரெண்டு மீட்ரு குறையாம உள்ளே இறக்கிடுவோம் அதிகமாக மூணு மீட்ரு அவ்வளோதான் நாங்கள் போகிறது இது வரைக்கும் அதுக்கு மேலே போகிறது கஸ்டமர் ஸ்கோப் நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் குழி எடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு மீட்டர் ரெண்டு மீட்டருக்கான பேமெண்ட் என்ன நாங்கள் பே பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் இதோட டீட்டெயில் யாருக்கும் எதுவுமே தெரியாது ஃபைனல் ஸ்டேஜ் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு ஒன்று கட் பண்ணி உள்ள போட்டோம் நாலஞ்சு பைப்போ ஆரஞ்சு பைப்போ எட்டு இஞ்சு பைப்பு என்ன பைப்பு உங்களுக்கு கிடைக்காது அதை போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மண் மணல போட்டுவிட்டுங்க அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் லைட்டாக போட்டு ஏன்னா நாளைக்கு எதுவும் வந்து உள்ள உளுந்து அதில் தூசி துப்பி எதுவும் ஏறிடக்கூடாது அடைச்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் பண்ணி இனிமேல் அந்த பைப்பில் மட்டும் தண்ணி அவங்க ஃபுல்லாக ஊத்தனா போதும் தண்ணி ஒரு காப்பர் கம்பி தான் போட்டிருக்கோம் இந்த காப்பர் கம்பியை போட்டு போய் மேலே ஃபுல்லாக ஏற்றிட்டோம் பாருங்க மொட்டை மாடி ரெண்டாவது ஃப்ளோருக்கு இந்த பைப் ஏறுது ரெண்டாவது ஃப்ளோரில் பைப்பில் ஏறி அங்கே போய்ட்டு மேலே பேனல் எடுத்திங்க இதில் டிசி எர்த்திங் மெயினாக பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த பில்டிங்கில் வந்து ஆல்ரெடி ஏசி ஏறுத்திங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு மீட்டருக்கு பைப்பு பில்டிங் கட்டும் போதே போட்டு பில்டிங்க்கு முன்னாடியே போட்டிருக்காங்க அந்த ஏசி ஏறுத்திங் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி கொடுத்துட்டோம் அங்கேயே கொடுத்துட்டோம் இன்வெர்டர் பேக் சைடில் எடுத்திங்க கொடுத்துட்டோம் அதனால் அது பிரச்சனை நம்ம டிசி ஏத்தி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எஸ்டிபிக்குள்ளே தான் கொடுப்போம் தனியாக ஏசிடிசி பாக்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணல டிசிடிசி பாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஏசிடிசி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஆஃப் பொறுத்தவரைக்கும் மெயினா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெண்டு பேனல் பேரல் பண்ணி போட்டாவே ஹெவி கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகும் பாருங்கள் பேனலில் கொண்டு போய் காப்பர் கம்பி கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஏன்னா ஸ்ட்ரச்சரை நம்ம ஃபுல்லாகவே அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால சேஃப்டி ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா எத்திங்கும் எதுவுமே நமக்கு வந்து லீக்கேஜ் கரண்டோ ஜஸ்ட்டு ஒரு கேபிள் எதுவுமே உங்களுக்கு லீக் ஆனவோ அல்லது கேபிள் எதுவும் பர்ன் ஆனவோ அந்த மாதிரி எதுனா ஆனிச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சினா உங்களுக்கு டேரெக்டாக போய் உடனே இமீடியட்டாக வந்து எஸ்டிபி வந்து ட்ரிப் பண்ணி கொடுத்துரும் அப்போ எஸ்டிபி ட்ரிப் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டோட்டல் இன்வெர்டரும் உங்களுக்கு சேஃப்டி இன்வெர்டர் கார்டு சேஃப்டி பிளஸ் வந்து பேனலு சேஃப்டியாகவும் பாடி ஆகாது அப்போ கரண்ட்டு ப்ரொடக்ஷனுக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது மட்டும் தான் அந்த அளவுக்கு நமக்கு எதுவுமே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அதனால தான் சோலார் பவர் பிளான் எது பண்ணாலுமே வீட்டில் தனி இண்டிவிஜுவலாக வீடு கட்டினாலுமே ஒரு எடுத்து போட்டுருங்க ஏசிக்குன்னு ஒரு எடுத்து போட்டு அதை ப்ராப்பராக பைப்பு குறையாத அளவுக்கு வீடு கட்டும் போது நல்லா குழி எடுத்து ஃபுல்லாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா போடுறீங்கன்னா ரெண்டு மீட்டருக்கு குழியெடுங்க ஒரு மீட்டர் உள்ள அடிச்சு இறக்குங்க எவ்வளவு தூரம் இறக்க முடியுமோ இறக்கி நல்லா கிரிப்பை டைட்டா உள்ளி நல்லா கிடைக்கும் சூப்பராக நல்லா எறுத்து கிடைக்கும் இதோ ஃபைனல் ஸ்டேஜுங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி பாருங்கள் காப்பர் கம்பி போட்டு பைப்லேருந்து கொண்டு வந்து கீழே கிரவுண்டில் கொடுத்துட்டோம் ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நமக்கு லைவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறோம் நன்றி வணக்கம் எர்த்திங் வந்து ப்ராப்பராக இது மாதிரி தான் பண்ணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் எர்த்திங் ஏசிக்காக இருந்தாலும் டிசிக்காக இருந்தாலும் ரெண்டு மீட்ரு மினிமம் மேக்ஸிமம் மூணு மீட்ரு அதுக்கு வந்து எர்த்திங் கெமிக்கல் வந்து ப்ராப்பரான கெமிக்கல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கொட்டை இதெல்லாம் இருக்குது இருந்தால் தான் நமக்கு ப்ராப்பர் அதில் லோ டிஸ்டன்ஸ் பார்த்து வந்து கிடைக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் கரண்ட் வந்து கிரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு போகும் அதனால் எர்த்திங் நீங்கள் ஆன் கிரிட்டு ஆஃப் கிரிட்டு எது போட்டாலுமே நல்லா செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசி எர்த்திங் ஏசி எர்த்திங் இது ரெண்டு பற்றியும் சொல்லுங்கள் இதில் கிரவுண்டு தனியாக இருக்குது லைட்டிங் எஸ் தனியாக இருக்குது நமக்கு அதெல்லாம் தேவை இந்த இடத்துல டிசி ஏசி எர்த்திங் தான் இதோட மீனிங் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது ஹை கரண்டு லீக்கேஜ் தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது சேஃப்டி நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம போய் ஹியூமன் பாடி எதுவும் பட்டுனாலும் போனாலும் எர்த்திங் ஆகி நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அதனால் சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து எர்த்து மெயினாக யூஸ் பண்ணுறோம் இன்னும் நிறைய இருக்குது டாபிக் பேசலாம் நிறையா பேசிகிட்டே போகலாம் பட் ஆனால் நீங்கள் எர்த்து போகிறது ரெண்டு மீட்டர் குறையாம எடுத்து போட்டுருங்க அது பைப்பிங் எடுத்தால் தான் சரி மறுபடியும் சொல்கிறேன் ப்ளைட்டிங் எடுத்துங்க தான் சரி அதுக்கான கெமிக்கல் நல்லா அடித்து உள்ளே இருக்கணும் ஃபுல்லாக குழி எடுத்து அந்த குழியிலேயே நிப்பாட்டி கூடாது அது வந்து ரெசிடென்ஸ் கிடைக்காது அதில் வந்து லோ பார்த்து அதோடய வழியை வந்து இவங்களுக்கு லீக்கேஜ் கரண்ட்டு அப்சர்வ் பண்ணாது மெயினாக அதனால் எர்த்திங் பண்ணும்போது ப்ராப்பராக அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணுங்கிற டெக்னிக்கலோடு பண்ணுங்க எர்த்திங்கன்னா சும்மா ஒரு கம்பி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கூடாது நன்றி வணக்கம்